அக்கா, அக்கா எங்க இருக்கிறீங்க? என்ன கிச்சன்ல ஒரே சமையலா? தலைக்கு என்ன காய்க்கிறீங்களா? என்ன போட்டு காய்க்கிறீ அப்படி? ஆமாம், கொஞ்சம் அப்படியே வத்த பொடியும் மஞ்சள் பொடியும் மல்லி பொடியும் போட்டு ரசம் மாதிரியே பண்ணிடுங்க. ரசமாக குடிங்க. ஏக்கா, இது யார் சொல்லி தந்தது உங்களுக்கு இது எல்லாம் போட்டு காய்ச்சது? ஏக்கா, யூடியூபை திறந்து என்ன எப்படி காய்ச்சணும்னு போட்டா ஒரு 1 லட்சம் வீடியோ எங்கெல்லாம் வரும் உங்களுக்கு. ஒருத்தன் அதை போடுனியா, ஒருத்தன் இதை போடுனியா, ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. நீங்கள் நல்ல செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வாங்கி தேய்ங்க. ஷாம்பு போடக்கு பதில் செம்பருத்தி இலையை நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் தலையில் தேய்ச்சி ஷாம்புக்கு பதில் அதை போட்டாலே முடி கொட்டியதே நிற்கும். முடி சீக்கிரம் வெளுக்கவும் செய்யாது. நம்ம சின்ன வயசில் நிறைய முடி இருக்க நேரம் அதை பராமரிச்சியே மாட்டோம். கண்ட கண்ட ஷாம்போட வாரி வாரி அப்பி அப்பி மூஞ்சியில் எண்ணெய் வளைஞ்சிடும், மூஞ்சியில் எண்ணெய் வளைஞ்சிரும்னு. அப்போ நமக்கு அதுதான் ஸ்டைலு போல் தோணும். 30 வயசான பிறகு ஒரு வெள்ள முடியை கண்ட உடனே தான் ஐயோ ஐயோயோன்னு நமக்கு அந்த எண்ணெயை காய்ச்சட்டா இந்த எண்ணெயை காய்ச்சட்டான்னு போட்டு எல்லாத்தையும் போட்டு தலைக்குள்ளே ஏற்றினா ஒன்றும் அதுக்கப்புறம் மாறப்படுறது இல்லை. வெள்ள முடி வந்தது வந்தது தான், அது ஒன்றும் கறுக்காது. அது சும்மா செல்லியவே செல்லிகிட்டே இருப்பாவே. நீங்கள் இனி இருக்க முடியாது, நல்ல தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி வளருங்க. அது எவ்வளோ 1 வயசுக்கு பிறகு எவ்வளோ முடி வளருமோ அவ்வளோதான் வளரும். கொட்டை தான் செய்யும் 1 வயசுக்கு பிறகு, வெள்ளை வரதான் செய்யும். அதுக்காண்டி சும்மா தேய்ச்சிட்டே இருக்காதுங்க அதையும் இதையும் போட்டு. உனக்கு சின்ன பிள்ளையிலேயே குருவி கொண்டை கட்டின மாதிரி தான் முடி இருந்தது. உங்கள் அம்மையே முடி குறதுதான். நீ உங்கள் மாமிய முடி நிறைய இருக்குன்னு உனக்கு முடி வரணும்னு என்ன தேய்ச்சா முடி வளராது. உங்கள் அம்மா உங்கள் அப்பாவெல்லாம் நிறைய முடி இருந்திருந்தா ஒரு வேளை அப்படி சொல்லலாம், இல்லை சின்ன பிள்ளையில இருந்தாலாவது சொல்லலாம். இனி 30-35 வயசுக்கு அப்புறம் நீ எந்த முடியை வளர்க்க போற? நான் குழுக்கு போறேன், வேற என்ன வாருங்க, இல்லைன்னா எண்ணெயை காய்ச்சி அண்டாவுக்குள்ள உட்காந்துருங்க. பராமரிச்சானா என்ன நடக்க போகுது? சரி, எல்லாம் ஒரு முயற்சி தான், பாப்போம்.